குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செட் தியரியில் சிக்ஸ்த் ரிவிஷனில் இருக்கிறோம். ஸோ இதில் வென் டயக்ராம் த்ரீ செட் ப்ராப்ளத்தில் மாடல் த்ரீ அந்த மாடல் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா, போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத மட்டும் பார்க்குறோம். என் சர்வேல மொத்தம் 1000 விமன்ஸ் இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு எல்லாமே என்னவா கொடுத்துருக்குது அப்படின்னா பர்சன்டேஜாக கொடுத்துருக்குது. ஸோ பர்சன்டேஜாக கொடுக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் விமன் அப்படின்றத நம்ம 1000 அங்கே கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 100 தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 1000 52% என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலே நம்மளுக்கு எத்தனை விமன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், நம்பர் ஆஃப் விமன் அப்படின்றது எந்த கேட்டகரி கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பர்சன்டேஜ் நோட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் விமன் அப்படின்றத நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன மேஜர் குவஸ்டின்ஸ் அப்படின்னா, ஹவு மெனி விமன் லைக் வாட்சிங் ஆல் த த்ரீ மூவிஸ். இப்போ வந்து நமக்கு த்ரீ மூவிஸ் கொடுத்துருக்காங்க, வாட்சிங் காமெடி மூவி, அடுத்து ஃபேண்டாசி மூவி, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொமான்டிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மூவி கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணு மூவியில் எதையுமே லைக் பண்ணாத த்ரீ மூவிஸையுமே லைக் பண்ணுற விமன் எத்தனை பேர் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ த்ரீ மூவிஸ் அப்படின்றது குவஸ்டின் என்ன அப்படின்னா, சென்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் த்ரீ. அப்போ லைக் த்ரீ அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான் நம்மளுடைய குவஸ்டினில் கொடுத்துருக்குது, சரியா? அது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் மேஜர் கான்செப்டாக நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள்ஸை வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏ 100 அப்படின்னு வச்சுக்கிறோன்னா, இங்கே பர்சன்டேஜில் கொடுத்ததுனால இதை 100 அசியூம் பண்ணிக்கிறோம். 1000 கொடுத்துருந்தாலும் நம்ம 100 எடுத்துக்கணும். என்ன கொடுத்துருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் விமன் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹவ் டு டேக் ஒன்லி ஃபார் 100. ஓகேவா? தென் இப்போ நம்மளுடைய ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, என் ஆஃப் யூ எப்பயும் போல் அஸ் யூஷுவல் தான், என் ஆஃப் யூ வந்து 100, என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியாது எக்ஸு, ஏ யூனியன் பி யூனியன் சி ஹோல் டேஷ் அப்படின்றது 6. அதாவது எதுவுமே லைக் பண்ணாதவங்க எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள், டோன்ட் லைக் வாட்சிங் மூவிஸ் அப்படின்றது 6 கொடுத்துருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த 6 நோட் பண்ணுறோம். ஏ யூனியன் பி யூனியன் சி ஹோல் டேஷ் அப்படின்றது தான் நம்மளுக்கு 6. ஸோ 100 மைனஸ் 6 அப்படின்னு சொல்லும்போது 94. அதான் என்னதுன்னா, என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 94 அப்படின்ற கான்செப்ட் வருது. தென் நம்மளுடைய ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். தென் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது 94, ஏ 52, பி 45, சி 60, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 25, பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றது 28, ஏ இன்டர்செக்ஷன் சி 30. இதுதான் நம்மளுடைய குவஸ்டின். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்ற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் எக்ஸ். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 94 ஈக்குவல் டு 74 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ எக்ஸ் அப்போ என்ன வேல்யூ வருதுன்னா 20. அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து நம்மளுக்கு 20, சரியா? அப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்தில் இந்த வென் டயக்ராமில் இதுவரைக்கும் நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த வேல்யூ கொடுக்காததுனால நம்ம இதை எக்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணி வென் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். இங்கே 20 போட்டதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த 20 வச்சு மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மூணுக்குமே தனியாக டேபிள் வந்துடுது. ஸோ இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஏ யூனியன் பி யூனியன் சி த ஹோல் டேஷ் அப்படின்றது தான் நம்மளுக்கு 6 அப்படின்ற வேல்யூ, சரியா? இப்போ நம்மளுடைய குவஸ்டினுக்கு வாங்க. ஹவு மெனி விமன் லைக் வாட்சிங் ஆல் த த்ரீ மூவிஸ் அப்படின்றது 20. எல்லாத்தையுமே லைக் பண்ணுறவங்க அப்படின்றது என்ன அர்த்தம்னா, இந்த பிளேஸில் இருக்கவங்க தான் எல்லாத்தையுமே லைக் பண்ணுறவங்க. இது நம்ம சம்பளம் கொடுக்காமல் இருந்தாங்க, இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 20. நம்பர் ஆஃப் விமன் ஹூ லைக் வாட்சிங் ஒன்லி ஒன் த த்ரீ, அதாவது மூணுலேயுமே மூணில் ஏதாவது ஒன்றை மட்டும் லைக் பண்ணுறவங்க, ஒன்லி ஒன் அப்படின்னா இது 17, இது மட்டும் லைக் பண்ணுறவங்க, இது மட்டும் லைக் பண்ணுறவங்க. அப்போ 17 ப்ளஸ் 12 ப்ளஸ் 22, அதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 17 ப்ளஸ் 12 ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 54. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் விமன் ஹூ லைக் வாட்சிங் அட்லீஸ்ட் 2, குறைஞ்சது ரெண்டாவது இருக்கணும். அப்போ 1 வராது. அட்லீஸ்ட் 2 சொல்லும்போது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5, 10, தென் 8 ப்ளஸ் 20. இது நாளையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 5, 10, 8 ப்ளஸ் 20 சீக்குவல் டு 43. ஓகேவா? நம்மளுடைய கொஸ்டினுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ண பழகிக்கணும். ஸோ இந்த இதே ஃபார்முலா, சேம் கான்செப்ட், சேம் திங் தான், எதுவும் சேஞ்சஸ் இல்லை. கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.